Welcome to all. Today we study the new topic, Unit 2, Chapter 6. The name of the lesson is Evolution. Okay, define evolution. What is the meaning of evolution? Evolution is nothing but it's a heritable changes in one or more characteristics of a population. ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு தி அனதர். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு என்னாகுது அப்படின்னா ஹெரிட்டேட் நடக்குது, இன்ஹெரிட்டன்ஸ் நடக்குது. ஓகேவா? ஸோ அப்படி ஹெரிட்டேட் ஆகுறப்ப என்னாகுது அப்படின்னா ஒன் ஆர் மோர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒவ்வொரு பாப்புலேஷனுக்கு இடையில என்னாகுது அப்படின்னா சேஞ்சஸ் ஆகுது. ஸோ அந்த சேஞ்சஸ் ஆஃப் த ஒன் ஆர் மோர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் பாப்புலேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா எவல்யூஷன் படிக்கணும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஐ ரிப்பீட், வாட் இஸ் எவல்யூஷன்? எவல்யூஷன் இஸ் அ ஹெரிட்டபிள் சேஞ்சஸ். வாட் ஆர் த சேஞ்சஸ்? ஒன் ஆர் மோர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ பாப்புலேஷன் ஆஃப் ஸ்பீஷஸ் வேர் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு தி அதர். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்மா? ஓகே, வென் வாஸ் ஏர்த் ஃபார்ம்ட், வாட் வாஸ் இட்ஸ் கண்டிஷன்ஸ் அட் த டைம்? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்போ வந்து ஏர்த் வந்து ஃபார்ம் ஆச்சு, அந்த டைமிங்கில் அதனுடைய கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ரேடியோமெட்ரிக் டேட்டிங் மூலமாக என்ன பண்ணலாம், ஏர்த்தோட ஏஜை கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ ஏர்த்தோட ஏஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, 4.5 to 4.6 billion years அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஏர்த்து ஃபார்ம் ஆகுறப்ப எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இன்ஹாஸ்பிட்டபிள், எந்த ஒரு உயிரும் வாழ தகுந்த ஏற்ற இடம் கிடையாது, சரிங்களா? அதுக்கப்புறம் ரொம்ப ஹாட்டாகவும் இருந்தது. ஸோ அதிலிருந்து வந்த ஒரு சின்ன அந்த மெல்ட்டிங் பாட் மூலமாக தான் என்னாச்சு அப்படின்னா, அந்த என்டையர் பிளானட் வந்து ஃபார்ம் ஆச்சு, கொலிஷன்ஸ் ஆஃப் திஸ் பிளான்ட் ஸ்மெல்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஏர்த்தோட அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து நல்லா கூல்டாகவும் அண்ட் சொலிடிஃபைடாகவும் இருந்து என்னாச்சு அப்படின்னா, ஒரு க்ரஸ்ட் மாதிரி மேலே வந்து ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஏர்த்தோட அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து க்ரஸ்ட் மாதிரி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஏர்த் கூல்ட் அண்ட் சொலிடிஃபை டு ஃபார்ம் அ க்ரஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பிளானட்ஸ்லேருந்து வந்த வாட்டர் வேப்பர் வந்து என்னாயிடுச்சு அப்படின்னா, ரிலீஸ் ஆகி அது வந்து என்ன பண்ணுது, இன்டீரியர் உள்ளுக்குள்ளே ஏர்த்துக்குள்ளே நல்ல ஒரு இன்டீரியர் கூல்ட் அண்ட் கண்டென்சேஷன் மூலமாக, ப்ராசஸ் ஆஃப் கண்டென்சேஷன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு ஓஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் என்ன ஆகுது அப்படின்னா, ஹென்ஸ் ஆரிஜின் ஆஃப் லைஃப் கேன் பி ரீகன்ஸ்ட்ரக்டட். ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சு அப்படின்னா, ஆரிஜின் ஆஃப் லைஃப் ஃபார்ம் ஆகுறதுக்கு ஏற்ற ஒரு கண்டிஷன்ஸ் வந்து ஏர்த்தில் வந்து ஃபார்ம் ஆச்சு. பட் இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா, இன்டைரக்ட் எவிடன்சஸ். இது வந்து டைரக்ட் எவிடன்சஸ் கிடையாது, இன்டைரக்ட் எவிடன்சஸ் ஒன்லி. நோட் பண்ணிக்கோங்க, ஒன் வேர்டில் கேட்பாங்க, டைரக்ட் எவிடன்சஸா இன்டைரக்ட் எவிடன்சஸான்னு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஐ ரிப்பீட், வென் வாஸ் ஏர்த் ஃபார்ம், வாட் வாஸ் இட்ஸ் கண்டிஷன்ஸ் அட் த டைம், யா, வாட் இஸ் த ரேடியோமெட்ரிக் டேட்டிங் ஆஃப் மெட்ரோசைட்ஸ், த ஏஜ் ஆஃப் த ஏர்த் இஸ் 4.5 to 4.6 million years. Okay, so what is the second point? The earth was too hot and inhospitable, so released much heat to melt the entire planet. For third point, the outer surface of the earth is cooled and solidified to forming a crust. How it is ocean formation? The water vapors from the planets, it will be interior cooled and contents to forming a oceans. So after that, the origin of earth reconstructed, and using these are the evidences are indirect. Okay, many theories have been proposed to origin of life. Explain பண்ணிருக்காங்க, என்ன பண்ணாங்க அப்படின்னா, எப்படி வந்து ஆரிஜின் ஆஃப் லைஃப், ஏர்த் ஃபார்ம் ஆகி ஆரிஜின் ஆஃப் லைஃப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு உயிர் வந்து எப்படி உருவாயிருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த தியரியில். ஓகே, த ஃபர்ஸ்ட் தியரி இஸ் தியரி ஆஃப் ஸ்பெஷல் க்ரியேஷன். ஸோ ஸ்பெஷல் க்ரியேஷன்னா யாருப்பா, நம்ம உலகத்தில் உருவாக்குனது வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் தான், அந்த சூப்பர் நேச்சுரல் பவர்னால் அது வந்து காட் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ வந்து ஹிந்துவிசம் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரிலீஜியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த யூனிவர்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சுங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஹிந்துவிசம் வந்து லார்ட் பிரம்மா தான் அந்த உலகத்தை உருவாக்குனார் அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்டியானிட்டி அண்ட் இஸ்லாம்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ரிலீஜியன்ஸ் வந்து வானத்தையும் பூமியையும் அதில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லா உயிரினங்களையும் யார் உருவாக்கியிருப்பா, காட் தான் உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிற கான்செப்ட் தான் என்னது அப்படின்னா, இந்த தியரி ஆஃப் எ ஸ்பெஷல் க்ரியேஷன். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்?
I repeat, what is the theory of the special creation? The life was created by a supernatural power. The supernatural power is called as God. So the Hinduism is the Lord Brahma created the earth. Christianity, Islam and most religions believed God only created the universe, the plants and the animals. Can you understand? The second theory is theory of spontaneous generation or abiogenesis. Theory of spontaneous generation, the term is coined given by as a Thomas Huxley. Note panikanga one word la kepanga Thomas Huxley. Ivrude concept enna appadina endoru living materials um non living materials lana living organisms um non living materials lana form a irukku. So and the non living materials kuda over millions of years ku munnadi uruvana chemical and molecular evolution lende da and the non living materials form a irukku. So in the non-living materials, living organism form. The theory of spontaneous generation is a concept. Can you understand? That is abiogenesis, abiotic factors, non-living factors, genesis, formation, living organisms on the formation. That is called as a spontaneous generation. Can you understand? Okay, next theory is Big Bang theory. நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் படிக்கங்க, அதுக்கப்புறம் நம்ம சென்டென்ஸ் ஃபார்மேஷனோட பார்ப்போம். ஸோ த ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஆன் ஃபிசிக்கல் டேர்ம்ஸில் நடந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷனால் தான் இது வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு ஏர்த் வந்து நல்லா ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ப்ராப்பர் அட்மாஸ்பியர் கிடையாது. ஸோ இதில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபுல்லி அமோனியா, மீத்தேன், ஹைட்ரஜன் அண்ட் வாட்டர் வேப்பர் தான் ஏர்த் ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகேவா? இவரோட கான்செப்ட் நோட் பண்ணிக்கோங்க. பிக் பேங் தியரியோடைய கன்சிஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா, அமோனியா, மீத்தேன், ஹைட்ரஜன் அண்ட் வாட்டர் வேப்பர் தான் இருந்தது. ஓகே, ஸோ இந்த கிளைமேட் ஆஃப் எர்த்து கூட எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப ஹையாக, எக்ஸ்ட்ரீம்லி ஹையாக இருந்துச்சு. ஸோ இந்த சன்ரைஸ்லேருந்து வர அந்த யூவி ரேஸ் இருக்குது பார்த்தீங்களா, சன்னிலேருந்து வர யூவி ரேஸு என்ன பண்ணுது அப்படின்னா, ஸ்ப்ளிட் அப் வாட்டர் மாலிகூல்ஸை என்னவா மாற்றுது அப்படின்னா, ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் தான் செப்பரேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, டெம்பரேச்சர் வந்து அப்படியே ஏர்த்தில் வந்து கூலாகி அதுக்கப்புறம் அந்த வாட்டர் வேப்பர் என்னவா மாறுதுன்னா, கண்டென்சேஷன் ப்ராசஸ் மூலமாக ரெயினை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த ரெயின் வாட்டர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஃபில்ட் ஆல் த டெப்ரிஷன்ஸ் டு ஃபார்ம் அ வாட்டர் பாடிஸ். அதுக்கப்புறம் என்னாகுது, இந்த அமோனியா அந்த சரௌண்டிங்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொன்னோம், அமோனியா அண்ட் மீத்தேன். ஸோ அது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கம்பைன் வித் ஆக்சிஜனோடு சேர்ந்து டு ஃபார்ம் அ கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் கேஸஸை ஃபார்ம் ஆச்சு. இப்படி தான் ஏர்த் வந்து ஃபார்ம் ஆச்சுங்கிறது தான் பிக் பேக் தியரியோட கான்செப்ட். ஐ ரிப்பீட் த பிக் பேங் தியரி. ஸோ ஸ்மால் ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன் இன் ஃபிசிக்கல் டேர்ம்ஸ், த ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ் இஸ் ஃபார்ம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். The primitive earth had no proper atmosphere, only it consists of ammonia, methane, hydrogen and water vapor. Third one, the climate of earth was extremely high, so the sun, from the sun UV rays is split up, water molecules is converted into hydrogen and oxygen. So after that, the temperature is cool and water vapor contains to form rain. So these are the rain, is rainwater is filled to forming a water bodies. Okay, so from the atmosphere, ammonia and methane is combined with oxygen to forming a carbon dioxide and other gases. Can you understand? What is co-assertives? Co-assertives is nothing but, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, லார்ஜ் கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ், நல்லா லார்ஜாக இருக்கிற ஒரு கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அக்வஸ் மீடியமில், அக்வாட்டிக் மீடியமில் என்ன ஆகுது, ப்ரிசிப்டேட் ஆகுது, படியுதுப்பா, சரிங்களா? ஸோ இதை வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து படிஞ்சு அந்த இருக்கிற அந்த ப்ரிசிப்டேட்டை தான் ப்ரீ செல்ஸு. ஸோ இந்த ப்ரீ செல்ஸ் தான் நார்மலாக என்ன ஆகுது அப்படின்னா, கிராஜுவலாக டிரான்ஸ்ஃபார்ம்டு ஒரு லிவிங் செல்ஸாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் அ கோஅசர்வேட்டிவ்ஸ்? ஸோ திஸ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் டேர்ம் ஹியர் ஆஃப்டர், தீஸ் ஆர் த டேர்ம் இட் வில் பி கம்மிங் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கோஅசர்வேட்டிவ்ஸ். ஒன்றும் கிடையாது, தண்ணி மேலே ஒரு அக்வஸ் மீடியம் மேலே என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு கொலைஷன் பார்ட்டிகல்ஸ், ஒரு கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் வந்து மேலே படுது. ஓகே, ஸோ இந்த கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ்னால் நாளடுவில் என்னவா மாறிடும் அப்படின்னா, ஒரு ஆர்கானிசம், ஒரு லிவிங் ஆர்கானிசமாக மாறுது அப்படிங்கிறது தான் கோஅசர்வேட்டிவ்ஸோட டேர்ம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? தியரி ஆஃப் பயோஜெனிசிஸ். ஸோ தீஸ் ஆர் த டேர்ம் இஸ் காயின்ட் பை ஹென்ரி பாஸ்டியன்.
இவருடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, லைஃப் வந்து எதுலேருந்து தான் வந்திருக்கும் அப்படின்னா, ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப், ஒரு ஏதோ ஒரு சின்ன ஒரு இது வந்து இருக்கும், ப்ரீ எக்ஸிஸ்டாக இருக்கும், அந்த லைஃப்லேருந்து தான் ஒரு லைஃப் வந்து லைஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த டேர்ம் பயோஜெனிசிஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, த பயோகெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். இது எப்படி இந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ்லேருந்து லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா, தட் இஸ் அ பயோகெமிக்கல் ப்ராசஸ் உடைய ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து தான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அந்த லிவிங் ஆர்கானிசம்ஸுமே ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தியரியோட கான்செப்ட். ஐ ரிப்பீட், த தியரி ஆஃப் பயோஜெனிசிஸ் இஸ் கிவன் பை த நேம் ஆஸ் காயின் பை ஹென்ரி பாஸ்டின். ஓகே, ஸோ இட்ஸ் லைஃப் அரோஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். ஸோ அக்கார்டிங் டு திஸ் தியரி, பயோகெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். நோட் இட் மா, பயோகெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். தியரி ஆஃப் கெமிக்கல் எவல்யூஷன். ஸோ இந்த கெமிக்கல் எவல்யூஷனில் ரெண்டு ஹைப்போதசிஸ் பார்ப்போம்ப்பா. கெமிக்கல் எவல்யூஷனை ரெண்டு பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. யார் யார் அப்படின்னா, ஹால்டேன் ஹைப்போதசிஸ், அனதர் ஒன் இஸ் ஒப்பாரின் ஹைப்போதசிஸ். இதில் ரெண்டு விதமான ஹைப்போதசிஸ் பார்ப்போம். ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ இந்த தியரி ஆஃப் உடைய காமன், இவங்களுடைய காமன் இது என்ன அப்படின்னா, ஒரு ப்ரிமிட்டிவ் ஆர்கானிசம்ஸ் நம்ம ஏர்த்தில் ப்ரைமாரியல் என்விரான்மெண்ட், எந்த ஒரு இதுவுமே ஃபார்ம் ஆகாமல் இருக்கிற அந்த ப்ரைமாரியல் என்விரான்மெண்ட்டில் ஒரு ப்ரிமிட்டிவ் ஆர்கானிசம்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஒரு ஸ்பான்டேனியஸாக என்ன ஆகுது, ஒரு இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸில் ஃபிசிக்கல் ஃபோர்ஸஸ் நடக்கிறது மூலமாக என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ப்ரிமிட்டிவ் ஆர்கானிசம் லிவிங் ஆர்கானிசமாக ஃபார்ம் ஆகிருக்கலாம், ப்ரிமிட்டிவ் ஆர்கானிசம்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட், ப்ரிமிட்டிவ் ஆர்கானிசம்ஸ் இன் த ப்ரைமோடியல் என்விரான்மெண்ட் ஆஃப் த அர்த், ஹவ் இட் இஸ் எவால்வ் ஸ்பான்டேனியஸ்லி ஃப்ரம் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஃபோர்ஸஸ். வாட் ஆர் த ஃபிசிக்கல் ஃபோர்ஸஸ், த்ரீனு லைட்டனிங் பட்டு அந்த இடத்துல ஒரு உயிர் வந்திருக்கலாம், யூவி ரேடியேஷனால் ஒரு ஃபார்ம் ஆகிருக்கலாம், ஆர்கானிக் ஆக்டிவிட்டீஸ்னால ஸ்பான்டேனியஸாக ஃபார்ம் ஆகுறது தான், சரிங்களா. தட் இஸ் த தியரி ஆஃப் கெமிக்கல் எவல்யூஷன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஒப்பாரின் ஹைப்போதசிஸ். ஸோ த ஒப்பாரின் ஹைப்போதசிஸ் ஆல்சோ இஸ் ப்ரூவ் த ஆரிஜின் ஆஃப் லைஃப் ஆன் ஏர்த், த தியரி ஆஃப் கெமிக்கல் எவல்யூஷன். ஸோ ஒப்பாரின் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா, அண்டர்கோ சீரியஸ் ஆஃப் ரியாக்ஷனுக்குள்ளே போகிறாங்க. அந்த சீரியஸ் ஆஃப் ரியாக்ஷன் வந்து என்னவா மாறுது அப்படின்னா, மோர் அண்ட் மோர் காம்ப்ளெக்ஸ் மாலிகுல்ஸாக மாறுது. வாட் இஸ் இட், ஒரு ஆர்கானிக் மாலிகுல்ஸ் காம்பவுண்ட்ஸ் சீரீஸ் ஆஃப் ரியாக்ஷன் மூலமாக ஒரு காம்ப்ளெக்ஸ் மாலிகுல்ஸாக மாறுது. இப்படி ஃபார்ம் ஆகின அந்த காம்ப்ளெக்ஸ் மாலிகுல்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு கொலாய்டல் கோ அசர்வேட்டிவ்ஸை ஃபார்ம் பண்ணுது. அசர்வேட்டிவ்ஸ்னாவே தட் இஸ் லார்ஜ் கொலாய்டல் கொலிஷன்ஸ் ப்ரெசிபிடேட்டட் அவுட் இன்ன அக்வஸ் மீடியம் படித்தோமாப்பா. ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகி அதில் இருந்து அந்த அக்வஸ் மீடியமில் படிஞ்சிருக்கல, ப்ரிசிப்டேட்டாக இருக்கல அந்த ஆர்கானிக் காம்போனன்ட்ஸு, காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் காம்போனன்ட்ஸு, அதிலிருந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஆர்கானிக் காம்போனன்ட்ஸில் இருந்து தான் அந்த ஆரிஜின் ஆஃப் லைஃப் வந்து ஃபார்ம் ஆயிருக்குங்கிறதான் ஒப்பாரின் ஹைப்போதசிஸோட கான்செப்ட். ஓகே, ஐ ரிப்பீட், ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த தியரி ஆஃப் கெமிக்கல் எவல்யூஷன். So the organic components undergo the series of reactions to producing more complex molecules. These more complex molecules is formed a colloidal co-observatives in an aqueous environment. So these are the co-observatives observe and assimilate from the environment to forming a living organisms. So this is the concept of apparin, the origin of life on earth. ஹால்டேன் ஹைப்போதசிஸ். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இஸ் ஒன் ஆஃப் த ப்ரூஃப் த தியரி ஆஃப் கெமிக்கல் எவல்யூஷன். ஸோ த ஹால்டேன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ வந்து ப்ரைமாரியல் சி, இப்போ இருக்க சீயில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆன அந்த ப்ரைமாரியல் சி வந்து என்னவா ஆக்ட் பண்ணியிருக்கான், கெமிக்கல் லெபார்ட்ரியாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பை சோலார் எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணி ப்ரைமாரியல் சி இஸ் ஆக்ட் அஸ் அ கெமிக்கல் லெபார்ட்ரி. ஓகே, ஸோ எப்படி கெமிக்கல் லெபார்ட்ரி ஆக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ த அட்மாஸ்பியரில் என்ன ஆகுது, ஃப்ரீயாக ஆக்சிஜனுக்கு இருக்கான். ஸோ அந்த ஃப்ரீயாக இருக்கிற ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடுடையும் அமோனியாவோடையும் யூவி ரேடியேஷனோடையும் சேர்ந்து ஆர்கானிக் காம்போனன்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்களாம். ஓகே, ஸோ இந்த ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆனோன்னே சி வந்து எப்படி ஆயிடுறாங்க, நல்ல ஒரு ஹாட் டைலூட் சூப் மாதிரியே மாறிடுறாங்க. அந்த டைலூட் சூப்புக்குள்ளே என்ன இருக்காங்க அப்படின்னா, இஸ் கண்டெயின்ஸ் அ ஆர்கானிக் மோனோமர்ஸ்,
ஆர்கானிக் காம்போனன்ட்ஸோடைய மோனோமர்ஸ் அண்ட் பாலிமர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இந்த ஆர்கானிக் மோனோமர்ஸ் அண்ட் பாலிமர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லிப்பிட் மெம்பரேன்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த லிப்பிட் மெம்பரேன்ஸ்லேருந்து தான் என்னவா ஃபார்ம் ஆகுது, ஃபஸ்ட்டு லிவிங் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தான் ஹால்டேன் ஹைப்போதிசிஸோட கான்செப்ட். ஐ ரிப்பீட், த ஹால்டேன் ஹைப்போதிசிஸ் இஸ் ப்ரூவ்ட் ஆல்சோ த தியரி ஆஃப் கெமிக்கல் எவல்யூஷன். ஸோ இந்த ப்ரைமோரியல் சி இஸ் சர்வ்ட் இஸ் அ கெமிக்கல் லெபார்டரி பை சோலார் எனர்ஜி. ஓகே, ஸோ த அட்மாஸ்பியர் இஸ் அ ஃப்ரீ ஆக்சிஜன் இஸ் கம்பைன் த அமோனியா கார்பன் டை ஆக்சைட் யூவி ரேடியேஷன்ஸ் கிவ் ரைஸ் டு எ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். நவு த சி பிகேம் வெரி ஹார்ட் டைலூட்டிங் சூப் கண்டெய்னிங் எ மோனோமர் பாலிமர்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். தீஸ் மோனோமர்ஸ் அண்ட் பாலிமர்ஸ் இஸ் ஃபார்மிங் எ லிக்யூட் மெம்ரேன்ஸ். ஃப்ரம் த லிக்யூட் மெம்ரேன்ஸ் டெவலப்டு த ஃபர்ஸ்ட் லிவிங் செல்ஸ். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஹால்டேன் இஸ் ப்ரூவ் த தியரி ஆஃப் கெமிக்கல் எவல்யூஷன். இந்த ஹால்டேன் அண்ட் ஒப்பாரின் அண்ட் ஹால்டேன் இஸ் ப்ரப்போஸ்ட் த தியரி ஆஃப் கெமிக்கல் எவல்யூஷன். போத் ஆஃப் தம் இண்டிபெண்ட்லி சஜஸ்ட், என்ன சஜஸ்ட் பண்ணாங்க, ப்ரிமிட்டிவ் அட்மாஸ்பியர் எப்படி அதிலிருந்து எப்படி ஆரிஜின் ஆஃப் லைஃப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா ஃப்ரம் த ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ் மூலமாக தான் என்ன ஆயிருக்கும், இந்த ஆரிஜின் ஆஃப் லைஃப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் டிபெண்டட் ஒர்க் பண்ணல, இண்டிபெண்ட்லி தனித்தனியாக என்ன பண்ணாங்க, சஜஷன் கொடுத்தாங்க தன்னுடைய ப்ராக்டிஸ் மூலமாக. ஓகே,